ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழருவி கிச்சன். நான் இன்றைக்கு உங்களுக்கு ஸ்வீட் சில்லி சிக்கன் நிப்லெட்ஸ் தான் செய்து காட்ட போகிறேன். வாங்கோ வீடியோக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்வீட் சில்லி சிக்கன் நிப்லெட்ஸ் செய்கிறதுக்கான சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ களி போட்டு இதுக்குள்ளே கொஞ்சமாக கலருக்காக கொஞ்சமாக மிளகாய்த்தூளும் மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்துக்கொள்ளுங்கோ. ஸோ உப்பு வந்து நீங்கள் ஃபுல்லாக இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பை போடக்கூடாது, கொஞ்சமாக போட்டுட்டு அப்புறம் நாங்கள் திருப்ப சோஸ்காச்சேக்குள்ளேயும் அதுக்குள்ளேயும் உப்பு போடுவோம். ஸோ நீங்கள் கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இதை வந்து ஒரு 2 மணித்தாளம் நாங்கள் ரெஸ்ட்டில் வைக்க போகிறோம். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இது ஸ்வீட் சில்லி சிக்கன் நிப்லெட்ஸில் மட்டும்தான் செய்யலாமான்ட்டு. இல்லை, நீங்கள் உங்கள்கிட்ட சிக்கன் எந்த பகுதி இருந்தாலும் நீங்கள் அதில் செய்யலாம். சிக்கன் நிப்லெட்ஸில் செய்யக்க வந்து உங்களுக்கு கொஞ்சம் எலும்போடையும் சதையோடையும் சேர்ந்து வரும். காலைல செய்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உள்ளுக்கு அவியாக கன நேரம் எடுக்கும். ஸோ டைம் கொஞ்சம் கூட எடுக்கும். இதுண்டா நீங்கள் குயிக்காக செய்திடலாம். இதை வந்து விங்ஸிலும் செய்யலாம். அது வந்து இன்னும் கொஞ்சம் சதை வந்து குறைவாக இருக்கும், பட் டேஸ்ட்டாகவே இருக்கும். சிக்கன் எந்த பாட்டில் இருந்தாலும் நீங்கள் இதை செய்யலாம். இப்போ வந்து நாங்கள் சிக்கனை நல்லாவே மிக்ஸ் பண்ணி போட்டு நாங்கள் இதை 2 மணித்தாளம் ரெஸ்ட்டில் வைக்க போகிறோம். ஸோ நீங்கள் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கோ. அப்போ தான் அதில் உப்பு உரைப்பெல்லாம் நல்லா ஊறி சிக்கனில் உங்களுக்கு வரும். நான் வந்து இதை இப்போ பொரிச்செடுக்க போகிறேன், பட் பொரிச்ச எண்ணெயில் பிடிக்க விருப்பம் இல்லாதாக்கள் நீங்கள் அவளிலும் வச்சு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 மணித்தாளத்துக்கு பிறகு நாங்கள் சிக்கன் எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ நல்லா எண்ணெய் கொதிச்சுட்டு இருக்குது. ஸோ இந்த சிக்கனை வந்து பொரிச்செடுக்க போகிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த சில்லி ஸ்வீட் சில்லி சோஸ் தான் காய்ச்ச போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், பெருஞ்சீரகம், உப்பு, ஸ்வீட் சில்லி சோஸ், கெச்சப், அதோட கொஞ்சம் சோயா சாஸ். ஸோ இவ்வளோத்தையும் வச்சு தான் நாங்கள் அந்த சோஸ் வந்து காய்ச்சி எடுக்க போகிறோம். இப்போ வந்து சட்டி காஞ்ச பிறகு நான் வந்து கொஞ்சமாக ஒலிவ் ஆயில் சேர்த்துருக்குறேன். ஸோ நீங்கள் ஒலிவ் ஆயில் இல்லாதாக்கள் நார்மல் எண்ணெயும் வந்து யூஸ் பண்ணலாம். எண்ணெய் வந்து கொதித்த உடனே பெருஞ்சீரத்தை வந்து இதுக்குள்ளே போட்டு கொஞ்சமாக பொரிய விட போகிறேன். அதுக்கு பிறகு நாங்கள் எடுத்து வச்சுக்கிற சில்லி ஃப்ளேக்ஸை வந்து நல்லாவே இந்த எண்ணெயில் வறுத்தெடுக்கணும். ஸோ அந்த மிளகாயின் மொச்சி வந்து நல்லா போகிற அளவுக்கு நீங்கள் நல்ல வடிவாக அதை இந்த எண்ணெயில் வறுத்தெடுங்க. இப்போ வந்து நாங்கள் ஹோம்மேட்டாக இந்த சோஸ் வந்து செய்கிறதால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ நல்ல டேஸ்டாயும் வர இருக்கும். இப்போ வந்து நான் 7 சிக்கன் நிப்லெட்ஸுக்கு 1 மேசக்கரண்டி சில்லி ஃப்ளேக் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு இன்னும் உரைப்பு வேணும்னு விரும்புகிறாக்கள் இதை விட கூட போடலாம். இல்லை இது கூட உரைப்புன்னு நினைக்கிறாக்கள் குறைச்சே போடலாம். ஸோ இதுக்குள்ளே வந்து இப்போ நான் கொஞ்சமாக ஸ்வீட் சில்லி மிக்ஸ் பண்ணினான், அதோட கெச்சப் இப்போ விடுறேன். ஸோ ஸ்வீட் சில்லி இல்லாத ஆக்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு கெச்சப்பில் இருக்கிற அந்த ஸ்வீட்டே போதுமானதாக இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஸ்வீட் சில்லி விடுவோன்னு யோசிக்க தேவையில்லை. இப்போ வந்து இதுக்குள்ள 1 தேக்கரண்டி சோயா சாஸ் விடுறேன். சோயா சாஸ் கூட விருப்பமானாக்கள் வேணும்னா நீங்கள் மேலதிகமாக இன்னும் 1 தேக்கரண்டி விட்டுக்கொள்ளலாம். அதே மாதிரி தான் கெச்சப்பும். இப்போ இந்த சோயா சாஸ் தயாரான நேரத்தில் இந்த சிக்கன் நிப்லெட்ஸ் வந்து பொரிஞ்சிட்டுது. ஸோ இப்போ நாங்கள் அதை எடுத்து இறக்கி கொள்ளலாம். பார்த்திங்கன்னா நாங்கள் காய்ச்சி வச்சுருக்கிற இந்த சில்லி மிக்ஸ் வந்து நல்லா இறுகி நல்லபடியாக வந்துட்டுது. இதுக்குள்ளே வந்து நாங்கள் இப்போ பொரிச்செடுத்த சிக்கன் நிப்லெட்ஸை வந்து சேர்த்து விடுவோம். ஸோ நீங்கள் நல்லபடியாக இந்த மிக்ஸ்ட் எல்லாம் வந்து இந்த சிக்கனில் படுற மாதிரி நல்லபடியாக ஆறுதலாக பிரட்டி எடுத்து கொள்ளுங்க. ஸோ அங்கங்கே பட்டுத்தான் இருக்கும், எல்லா இடமும் படாது, ஆனால் வடிவாக பிரட்டி எடுங்கோ. ஸோ இப்போ வந்து இந்த சிக்கன் காய்ச்சின நாங்கள் சோயா சாஸுக்கு வந்து தேவையான அளவு உப்பை போட்டுட்டு அதுக்குலேருந்து கொஞ்சமாக கெச்சப் விட்டுக்கொள்ளுங்க. ஸோ கெச்சப் வந்து இன்னும் வந்து உங்களுக்கு அதில் ஒட்டி நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் அதுக்காக. ஸோ அதையும் நல்ல வடிவாக பிரட்டி விட்டுட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, நல்லா கொதிக்கிற தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி கிரேவி மாதிரி நாங்கள் கொதிக்க விட போகிறோம். ஸோ இந்த மிளகாய், நாங்கள் காய்ச்சின சோஸ், மற்றது விட்ட தண்ணி, சிக்கன் எல்லாம் சேர்ந்து இப்போ உங்களுக்கு
அவிய போது. இப்போ அவியக்குள்ளே வந்து உங்களுக்கு சிக்கன் வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகும், டேஸ்ட்டும் வந்து நல்ல பிரமாதமாக இருக்கும். ஸோ அந்த சோஸ் வந்து ஊறி நல்ல வடிவாக உங்களுக்கு சிக்கனில் அவியும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தண்ணியை விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் இன்னும் வந்து ஆவி வெளியில் போகாமல் உள்ளுக்கேனு உங்களுக்கு நல்ல வடிவாக அவிஞ்சு வரும். ஸோ இப்படி ஒரு கண்ணாடி மூடியை போட்டு மூடினீங்கன்னா அந்த வத்துற நேரம் உங்களுக்கு தெரியும். அப்போ உடனே நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணி போட்டு இறக்கி கொள்ளலாம். இறக்கி போட்டு நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கோ. சொன்னால் நம்ப மாட்டிங்க, எனக்கு செய்யக்குள்ளேயே சாப்பிடணும் மாதிரி அப்படி நல்ல வாசமாயும் இருக்குது, சாப்பிடணும் மாதிரி நல்ல வாசமாக இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்து சின்ன நக்கர்ன வெங்காயத்தை போட்டு சும்மா பிரட்டி விடுங்கோ. வெங்காயம் அவியக்கூடாது, பச்சையாக இருக்கணும். பட் அந்த சோஸ் வந்து அதில் பிறளோணும். இது வந்து வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தான், பட் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நல்ல டேஸ்டான ஸ்வீட் சில்லி சிக்கன் நிப்லெட்ஸ் செய்துட்டோம். ஸோ உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் செய்யுங்கோ, செய்து சாப்பிடுங்கோ, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கோ. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ. அடுத்த வீடியோ உங்களை எல்லோரையும் காண்ற வரைக்கும் டேக் கேர், பாய் பாய்.